ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான வெங்காய தொக்கு தாங்க பார்க்க போறோம். வீட்டுல குழம்பு வைக்க டைம் இல்லாதப்போ, காய்கறி இல்லாதப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு டைம் வெங்காய தொக்கு ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும், திரும்ப திரும்ப செய்வீங்க. இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நான் ஒரு 4-5 வெங்காயத்தை குட்டி குட்டியா இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பெரிய வெங்காயமா இருந்தா ஒரு 3 வெங்காயம் போல எடுத்துக்கோங்க. மிக்சி ஜார்ல இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இத ஒரு 2 பல்ஸ் விட்டு இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சு எடுத்துட்டு வச்சுக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி 1-2 அரைச்சு வச்சுக்கோங்க. வெங்காயத்தை அரைச்சு எடுத்துட்டு அப்படியே வச்சிருவோம். இதோடவே ஒரு 1 பழ சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சிருக்கேங்க. இதை கரைச்சு எடுத்து தனியா வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்ப அடுப்புல மண்சட்டி வச்சிருக்கேங்க. இதுல 2 டேபிள்ஸ்பூன் போல நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காய தொக்குக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இதோடவே 1 டீஸ்பூன் போல கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் போல கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சோனியே 1/4 டீஸ்பூன் போல வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே 2 கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதோட 1/8 பல்லு பூண்டை நல்லா இடிச்சு வச்சிருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் தோலோடவே நல்லா தட்டிட்டு சேர்த்திருக்கேன். இப்ப பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன், நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வெங்காயத்துல இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வெங்காயம் வந்து நல்லா சுருள வதங்கி வரட்டும். அந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் போல ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, நல்லா தண்ணி எல்லாம் வத்தி நல்லா சுருள சுருள வதக்கிட்டேன். இதோடவே நம்ம கரைச்சு வச்சிருக்கிற புளி வந்து சேர்த்துக்கலாம். புளிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 பழ சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்திருக்கேன். நம்ம செய்யற தொக்கு பாத்தீங்கன்னா 4-5 பேர் சாப்பிடலாம். இதோடவே புளி சேர்த்துட்டு இதோடவே 1 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் போல மல்லி பொடி சேர்த்துக்கலாம். இதோடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப மிளகாய் தூளையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். புளியும் நல்லா கொதிக்கட்டும். நம்ம சேர்த்திருக்கிற பொடியோட பச்சைவாசமும் நல்லா போயிட்டு, புளியோட பச்சைவாசமும் எல்லாம் போயிட்டு நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். தண்ணி எதுவும் நீங்க சேர்த்த வேண்டாம். புளியே நல்லா சுண்டிட்டு வரும்போது நல்லா ராஸ்மெல் எல்லாம் போய் நல்லா தொக்கு மாதிரி ஃபார்ம் ஆகி வரும். இப்ப பாருங்க, 5-7 நிமிஷம் போல மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து கலந்து இடையில இடையில விட்டுட்டே இருந்தேன். நல்லா இந்த அளவுக்கு புளி எல்லாம் நல்லா சுண்டி நம்ம சேர்த்திருந்த பொடியோட ராஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நம்மளோட வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியா 1/2 டீஸ்பூன் போல பெருங்காய பொடி வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதாங்க, நல்ல சிம்பிளான வெங்காய தொக்கு சூப்பரா 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிரலாம். சாதத்தோட வச்சு சாப்பிடறதுக்கு ரொம்பவே அருமையா இருக்குங்க. நல்ல சுட சுட சாதத்தோடயோ இல்லனா தோசை இட்லியோடயோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா இதே போல நீங்களும் வெங்காய தொக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.